ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த காலை வழியிலே சங்கீதம் 130 இந்த நாள் காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். 130 சங்கீதம் 5 வசனத்தின் முதல் பகுதி, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். இந்த வார்த்தை கொண்டு இந்த காலையிலே நாம் வேதத்தை சற்று நேரம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் பல காரியங்களுக்கு காத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். ரிசல்ட் வருவதற்காக பள்ளிக்கூடத்திலிருந்து படித்த படிப்புக்கு தேர்ச்சி தேர்வு எழுதின பிறகு தங்களுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்கள், ஒருவேளை வேலைக்காக இன்டர்வியூ கடந்து போனவர்கள், தங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருக்கிறவர்கள், அல்லது தங்களுக்கு நல்ல ஒரு எதிர்கால துணை கிடைக்க வேண்டும் என்று அதற்காய் காத்திருக்கிற மக்கள், பலரும் பலருக்காக பல காரியங்களுக்காய் காத்திருக்கிற அனுபவங்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் இங்கே தாவீது அல்லது கர்த்தருடைய தாசனாகிய சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு காத்திருப்பதினாலே உண்டாகிற நன்மை என்ன? ஒருவேளை உலக பிரகாரமாய் பல காரியங்களுக்கு காத்திருக்கும் போது படிப்பில் ரிசல்ட் வருகிறது தோல்வி என்று ஏமாற்றம், மனக்கசப்பு, வேதனை, கண்ணீர் இவைகளெல்லாம் கடந்து வருகிறது. எதிர்பார்த்த ஒரு நல்ல துணை கிடைக்காவிட்டால் காத்திருந்து இழைத்து போகிற ஒரு நிலைமைகள் காணப்படுகிறது. வேலை கிடைக்காவிட்டால் இது என்ன என்று சொல்லி மிகவும் சோர்ந்து போன அனுபவங்கள் வாழுகிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? சோர்வு வருமா, ஏமாற்றம் வருமா, தோல்விகள் வருமா என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். ஆனால் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் கர்த்தருக்கு காத்திருப்பது வீண் அல்லவே அல்ல. ஏனென்று சொன்னால் சங்கீதக்காரன் 27 சங்கீதத்தில் சொல்லும்போது கடைசி வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறான், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி சொல்கிறான். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். வேதத்தில் நாம் கர்த்தருக்கு காத்திருந்த புருஷர்களை 1-2 இந்த காலையில் சற்று சிந்திக்கலாம். 40 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது முதல் 2-3 வசனங்களில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறத வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். எதற்கு? நான் காத்திருந்த அனுபவம் ஒரு விசேஷமானது. அவர் என்ன செய்தார்? என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செய்தார்? கேட்டார். என் கூப்பிடுதல் என்ன? நான் எப்படியாயிலும் இந்த ஆழமான குழியிலிருந்து, இந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட வேண்டும். இந்த உளையான சேறு எனக்கு வேண்டாம். இதனை அமிழ்த்துகிறது. இதனை ஆழத்திலே கொண்டு போய் என்னை மரணத்திற்கு ஏதுவாய் மாற்றிவிடும். ஆகையால் நான் இதிலிருந்து தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு காத்திருக்கிறான். அதற்குரிய பதில்தான் 2 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நான் காத்திருந்தது வீண் அல்ல. அது எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே தந்தது.
நான் பயங்கரமான குழியிலே இருந்தேன், உளையான சேற்றுக்குள் இருந்தேன். நான் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு அவருக்கு காத்திருந்த போது அவர் முதலாவது என்னை தூக்கி எடுத்தார், ரெண்டாவது என் கால்களை உறுதிப்படுத்தினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அடுத்தபடியாக அவர் செய்த காரியம், தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். இவ்விதமா எனக்கு செய்திருக்கிறார். இதை பார்த்தபோது மற்றவர்கள் எல்லாரும் கண்டு கத்தரை என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆகினால் முதலாவது கத்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. அதனாலே நமக்கு கிடைப்பது என்ன, ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆகையால் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால. அநேகருடைய வாழ்க்கையிலே காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது. ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் கத்தருக்கு காத்திருந்து கெட்டு போனவர்கள் இல்லை. அவருக்கு காத்திருந்தால் நிச்சயமாகவே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இனி ரெண்டாவது காத்திருந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, கத்தர் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிற ஒரு மனுஷன். யார் இஸ்ரவேலுக்கு ஆறுதல்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவரே ஆறுதலின் தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனமானது சுட்டி காண்பிக்கிறத நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 3:3 வாசிக்கும் போது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள், கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் என்ன செய்கிறது, பெறுகிறது. இப்போ ஆறுதலின் தேவன் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆறுதல் வர அவன் என்ன செய்திருந்தான், காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 26வது வசனத்தில், கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. நீ கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய், மரிக்க மாட்டாய். அதற்காக அவருடைய நாளுக்காக காத்திருந்தான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 27வது வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு என்ன செய்கிறேன், போக விடுகிறேன். அப்ப காத்திருந்தான் எத்தனையோ நாட்கள் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு சொல்கிறார், நீ ஆலயத்திற்கு போ என்று சொல்லி. ஆலயத்திற்கு போன போது இயேசுவை அவருடைய தாயும் தகப்பனும் அங்கே கொண்டு வருகிறார்கள் நியாயப்பிரமாண முறைமைகளை செய்வதற்கு. அப்பொழுது அவரை தன் கைகளில் வாங்கி ஏந்தி கொண்டு சொல்கிறான், இப்பொழுது உமது அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறீர். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் என்ன செய்தது, கண்டது என்று சொல்லி சொன்னார். அப்போ சிமியோன் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு பதில் கிடைத்தது, இயேசுவை காண நேர்ந்தது.
எந்த மனுஷன் இயேசுவை காண்கிறானோ அவனுக்கு விடுதலை உண்டு, அவனுக்கு ஆறுதல் உண்டு, அவனுக்கு சமாதானம் உண்டு, அவன் இரட்சணியத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான். ஆகையால் கர்த்தருக்கு காத்திருப்பது வீணல்ல. அவருக்காய் காத்திருந்த சிமியோன் இயேசுவை முகமுகமாய் குழந்தை பருவத்தில் தரிசிக்கிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவது ஒரு காத்திருப்பு, நமக்காக நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம், நம்முடைய மீட்புக்காக. வசனத்தில் நான் வாசிப்போமானால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம், எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றி ஒரே தர மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இங்கே தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது பார்த்தோம், இரட்சிப்புக்காக அல்லது விடுதலைக்காக காத்திருந்தவன் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவன் இயேசுவை கண்டு ஆனந்தித்தான். இங்கே மூன்றாவது கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம், எதற்கு? இயேசுவோடு கூட என்னென்றைக்குமாய் காணப்படுவதற்கு. இந்த உலக ஓட்டத்தை முடித்து தேவனோடு கூட யுகாயுகமாய் பரலோகத்தில் வாழ்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு என்றால், அவருடைய சரீர மீட்புக்காக மீட்கப்பட வேண்டும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். நாம் இந்த மண்ணான சரீரத்தை களைந்து போட்டு விண்ணவருக்குரிய சாயலை அணிந்து கொண்டவர்களாய் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய காத்திருக்குதல் வீண் அல்ல. நாம் காத்து கொண்டிருக்கிறோம் எதற்கு? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை நாம் என்ன செய்கிறோம்? ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுது வருவார் என்று சொல்லி. ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய இருதயமும் கர்த்தருடைய வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வருவீர், எங்களை மீட்டுக் கொள்வீர், உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீர் என்கிற ஒரு ஆவலோடு கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் காணப்படுகிறார். அந்த காத்திருக்குதல் நிச்சயமாகவே வீண் போகாது. ஏன் சொன்னால், வேதம் சொல்லுகிறது, வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட எப்பொழுதும் இருப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் என்ன செய்வார்? தரிசனம் அவர் வருகிறவர் தாமதமில்லாமல் வருவார், சீக்கிரம் வருவார். அவர் பொய்யுறையாத தெய்வம். ஆகையால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களையும் அவர் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்வார். அவருக்காக காத்திருக்கிறோமா? அவருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால்
வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட என்ன செய்வோம் இருப்போம். காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருள சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அதில் முதலாவது பாவத்திலே இருந்து ரட்சிப்பு, ரெண்டாவது கிறிஸ்துவை காண்பதற்காக அவன் காத்திருந்த நம்பிக்கை அது வீண் போகவில்லை, மூன்றாவது காரியம் நாம் மீட்கப்படுவதற்காக காத்திருக்கிற அனுபவம், கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட்டு நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். ஆகையால் பக்தன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் எவ்வளவு மேன்மையானது, அது ரட்சிப்பை கொண்டு வரும், ஆறுதலின் தேவனாய கிறிஸ்துவை காணும்படிக்கு செய்யும், மூன்றாவது நாமே கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கு நம்மை சேர்க்கிறவர் சீக்கிரமாய் வந்து அவரோடு கூட எடுத்து கொண்டு போவார். இவ்விதமான ரட்சிப்புக்காய் நாம் காத்திருப்பது நல்லது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்காய் காத்திருப்போம், ஆனால் வாழ்க்கையின் எல்லா நாட்களும் சிறப்பாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆசீர்வதிப்பாராக கர்த்தர். ஆமென்.